போதை ஒழிப்பு உறுதிமொழியேற்பு நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கில் தற்போது நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அதனுடைய முடிவில் வெற்றி காத்திருக்கும். வெற்றியை சுவைக்க தொடங்கிட்டா அதுவே உங்களை பல உயரங்களுக்கு கொண்டு செல்லும். மாறாக போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் பிரச்சனைகள் அதிகமாகவே தவிர குறையாது. ஒரு பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடியவர்கள் இன்னொரு பிரச்சனையில யாரையும் மாட்டிக்கொள்ளாம பார்த்து, அது பெரிய பிரச்சனைகளுக்கு மாட்டிக்கிறீங்க. போதையால மனப்பிரச்சனைகள் ஏற்படும், சட்ட பிரச்சனை ஏற்படும், அது கடுமையா இருக்கும். போதைக்கு தெரிந்த ஒரே பாதை அழிவு பாதை தான். போதை மருந்தின் தீமைகளை பட்டியலிடுங்கள் என்று மருத்துவரிடத்தில் போய் சிலரிடம் கேட்டப்போ அவங்க சொன்னாங்க. கேட்டப்போ பீதியே ஏற்பட்டுச்சு. முதல்ல மூளையின் செயல்பாடு குறைகிறது, மந்தம் ஏற்படுது, செல்ஃப் கண்ட்ரோல் குறையுது. தனியாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே ஏற்படும். இயல்பான பழக்க வழக்கம் மாறுது, மனநிலை பாதிக்கப்படுது, கோபம் வருது, இதயம் பாதிக்கப்படுது, நுரையீரல் பாதிக்கப்படுது, கேன்சர் வருது, பக்கவாதம் ஏற்பட்டு மொத்தமா படுக்க வச்சிருது. இதுதான் போதையினுடைய பயணம். இந்த போதையை விலை கொடுத்து வாங்கலாமா? இந்த அழிவு பாதைகளை செல்லலாமா? இத்தகைய மோசமான வாழ்க்கை தேவையா? போதையின் இத்தகைய கொடுமையான தன்மையை அனைவரும் நாம் உணர்ந்தாகணும். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை இப்படி ஒட்டுமொத்தமாக செலுத்திக் கொள்ளக்கூடாது என்று கெஞ்சி கேட்டுக்கிறேன், மன்றாடி கேட்கிறேன். போதை என்பது அதனை பயன்படுத்தும் தனி மனிதனுடைய பிரச்சனை அல்ல, சமூக பிரச்சனை இது. போதை என்பதை முற்றிலுமாக தடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் சமூகத்தின் குற்றங்களை தடுக்க வேண்டும் என்பதுதான். ஒருவர் போதையை பயன்படுத்தி விழுந்து கிடக்கிற காரணத்தினால மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கக்கூடாது. போதைதான் கொலை, கொள்ள, பாலியல் தொல்ல உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்கு தூண்டுகோலாக இருக்கிறது.